ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்டீரா மட்டுமே சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போது பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆப்டைன் பண்ணிட்டோட ரிவ்யூ தான். ஆமாங்க, இது என்னோடய புது சைக்கிள். இந்த சைக்கிள் வாங்குறது வந்து நான் ரீசெண்டாக வ்ளாக் மாதிரி போட்டேன், அது ஐகார்ட் மேலே தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சைக்கிள் வந்து பில் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 6061 அலுமினியம் மலை ஃப்ரேமில் பில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, அரௌண்ட் 12.5 கேஜிஸ் கிட்ட இருக்குது. இது வந்து டிசைன் இன் யூகே தான். அது மாதிரி இதில் யூஸ் பண்ணுற கியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷிமானோ அல்டிஸ்ட் 9-speed கியரிங் கொடுத்துருக்காங்க. டெய்லரும் கசட்டும் ஷிமானோடு தான். அது கசட் வந்து பார்த்தீங்கன்னா 11-32 டீத்தில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரோவீல் கிராங்க், அதில் வந்து 38 டீத் கிராங்க் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணுற ஷிஃப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 9-speed ஷிஃப்டர்ஸ் தான். ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. இதில் பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க, லோகனோட பிராண்டில். அதே சமயம் பிரேக்கிங் லிவர்ஸும் அலுமினியம் பிரேக் லிவர்ஸ் தான் லோகனோடது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இதில் யூஸ் பண்ணுற ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 640mm ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஒய்டாக நல்லாவும் இருக்குது. இதில் யூஸ் பண்ணுற ஸ்டெம் அதெல்லாம் கொஞ்சம் லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க, ஈஸி உங்களுக்கு ப்ரிசைஸாக டர்ன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இதில் வந்து ஒரு இது ஹைப்ரிட்னால இதில் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபோர்க் கொடுக்கல, ரிஜிட் ஃபோர்க் தான் கொடுத்துருக்காங்க, அலை ரிஜிட் ஃபோர்க்கு. இதில் யூஸ் பண்ண வீல் வந்து பார்த்திங்கன்னா டபுள் வால் அலைரும்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் டியூப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் த்ரெட்டிங்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். இது வந்து கொஞ்சம் இந்த பலூன் டயர்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆன் ரோடில் போகும்போது நல்லாயிருக்கு, ஆஃப் ரோட்ஸில் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது. இதில் டயர் வந்து ஆஃப் பிராண்டாக தான் இருக்குது. அதுவும் ஹப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா SF ஹலாய் ஹப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாவே இருக்குது, ஸ்மூத்தாகவும் இருக்குது. அப்புறம் பேக் வீல், ஃப்ரண்ட் வீல், அப்புறம் சீட் போஸ்ட், இந்த மூணுத்துக்கும் குயிக் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெடல்ஸ் வந்து அலாய் பெடல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிங்கிள் ஆக்சசரிஸ் மவுண்ட்டு, அப்புறம் பேக்கில் வந்து ஏதோ ரேக்ஸ் ஏதாவது மவுண்ட் பண்ணோம்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா டயர்ஸ்க்கு வந்து ஸ்பேசிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பெரிய டயர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் இன்டர்னல் கேபிள் ரூட்டிங், இது வந்து உங்களோட ஒயர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறது, அப்புறம் உங்களோட மட்டெலாம் வந்து இந்த கேபிளில் படாத அளவுக்கு நல்லாவும் வச்சுக்குது. அதுமே லுக்கும் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுமே வெல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மூத்தாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைக்கிள்னே சொல்லலாம். இதுக்கு காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரைபன் RC 100 ஃப்ளாட் பாரு, அது கிட்டத்தட்ட ஒரு ஹைப்ரிட் மாதிரி தான் வரும், ரோட் பைக்கை வந்து ஃப்ளாட் பாராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். Yeah.